ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பேவால் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமியும் சரி வருணும் ஒத்துமையாக இருக்கிறப்பயே பல பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க ஒத்துமையாக இருந்ததுனால எல்லா விஷயத்தையும் சமாளித்து அவங்க எல்லாத்துலேயுமே ஜெயிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ பூமியும் வருணும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் எதிராளிகளோட ஆட்டம் அதிகமாக தான் இருக்குது. எப்படியெல்லாம் சொத்த ஆட்டையை போடலாம் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்த மாதிரி அதை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் வந்து வாசுகியாக இருந்தாலும் மாதவன் இன்னும் கொஞ்சம் கிரிமினல் தனம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பக்கா முழு கிரிமினலாக மாறியிருக்காரு. அவரோட முழு டார்கெட்டே வருண் வாரிசாக இருக்கான். வருணை காலி பண்ணால் மொத்த சொத்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். எவ்வளோ நாள் தான் இவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கிறது அப்படின்ற நிலையில் தான் இந்த எல்லா வேலையும் பார்க்குறாங்க. வாசுகிக்கு வந்து பூமிக்காக தான் மதித்து தூக்கி வைக்கிறாங்க. அதை அடிக்கணும், இங்கேயோ இருந்த வந்தவளுக்கு இவ்வளோ மரியாதையா அப்படின்ற கோவத்தில் பூமிக்காவை வச்சு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வச்சு செஞ்சு ரெண்டு பேரையும் பிரித்ததில் வாசுகிக்கு தான் பெரிய கிரெடிட். அதில் பார்வதி வந்து வாசுகியோட பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் வருணும் சரி பூமிக்காவும் இருக்கிற இடத்த தெரிஞ்சு சர்ச் பண்ண வந்திருக்காங்க. ஸோ பூமிக்கா வந்து நம்ம வாசுகி அண்டு மாதவன் கண்ணில் பட்டா அவங்களோட பிளானு ரெண்டு பேரையுமே போட்டு தள்ளுற அப்படின் தான். பட் நம்ம வருணும் அவ்வளோ சீக்கிரம் இவங்களால் தட்டி தூக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் டெரரான ஆள். ஸோ பூமிக்கா வந்து மாதவன் கண்ணில் பட்டா கண்டிப்பாக சும்மா விட மாட்டார். ஸோ பூமிக்காவை போட்டு தள்ளிட்டா அவங்க நினைச்ச எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்ற வகையில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வருண் அந்த அதிர்ச்சியிலே மனசில் வந்து ரொம்ப குழப்பி மனநலம் பாதிக்கப்பட்டுருவான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சொத்து வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு ஈஸியாக வந்துடும், அதனால நம்ம டார்கெட் பூமியாக இருக்கணும் அப்படின்ற நிலையில தான் மாதவன் வந்து யோசிப்பார். ஸோ அந்த வகையில் பூமி கிடைச்சா பூமியை காலி பண்ணணும் அப்படின்ற நிலையில் நினைச்சிட்டு தான் அவர் அந்த எல்லா வேலையும் பார்க்குறாரு. வருண் வந்து இன்னொரு சைடு எப்படியும் நம்ம பூமியை கண்டுபிடிச்சிருவோம், பூமி இல்லாத லைஃப் நினச்சி பார்க்க முடியாதுன்னு சாமிகிட்ட வேற கோரிக்கை வச்சுருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வருண் எப்படியும் பூமியை மீட் பண்ணிட்டார்னா அது ஒரு பெரிய நம்ம பூமிக்கும் வருணுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆயிரும். வாசுகிக்கும் மாதவனுக்கும் ஒரு சிக்கலாக கூட அமையலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.